வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்டமாக 40 தொகுதிகளில் தற்போது வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. ஜமைக்கா பிரதமர் திரு ஆண்ட்ரூஸ் ஹோல்னஸ் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பேச்சு நடத்தினார். தமிழகத்தில் 100 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நேபாள மழை வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 217 அதிகரித்துள்ளது. பங்களாதேஷிற்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 95 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 11 மணி நிலவரப்படி 28.12% வாக்குகள் பதிவாகியுள்ளன. 7 மாவட்டங்களில் உள்ள 40 தொகுதிகளில் வாக்குப்பதிவிற்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 40 தொகுதிகளில் 16 தொகுதிகள் காஷ்மீரிலும் 24 தொகுதிகள் ஜம்மு மண்டலத்திலும் உள்ளன. 39,18,000 அதிகமான வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதற்காக 5,060 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. புலம்பெயர்ந்த வாக்காளர்களுக்காக 24 சிறப்பு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் 19 ஜம்முவிலும் 4 தில்லியிலும் 1 உதம்பூரிலும் அமைக்கப்பட்டுள்ளன. கடைசி கட்ட தேர்தலில் 415 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தேர்தல் பணிகள் 20,000 அதிகமான ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாக்குப்பதிவை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்தி முடிக்க விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஏற்கனவே நடைபெற்ற முதற்கட்ட தேர்தலில் 61% வாக்குகளும் இரண்டாவது கட்ட தேர்தலில் 57% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. 3 கட்ட தேர்தல்களில் பதிவான வாக்குகள் வரும் 8 தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்நிலையில் இந்த தேர்தலில் இளம் வாக்காளர்கள் மற்றும் பெண்கள் பெருமளவில் வாக்களிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ஜமைக்கா பிரதமர் திரு ஆண்ட்ரூஸ் ஹோல்னஸ் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். புதுதில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது பல்வேறு துறை சார்ந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. திரு ஆண்ட்ரூஸ் ஹோல்னஸ் இந்த பயணத்தின் போது குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர் மற்றும் வர்த்தகத்துறை பிரதிநிதிகளையும் சந்திக்கிறார். 2019 பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்த ஊரக வளர்ச்சி திட்டங்கள் ஜமைக்காவில் 1 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் 66 மில்லியன் டாலர் அளவிற்கு உள்ளது. முன்னதாக தில்லி ராஜ்கட்டில் மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் ஜமைக்கா பிரதமர் திரு ஆண்ட்ரூஸ் ஹோல்னஸ் மரியாதை செலுத்தினார். தில்லி முதலமைச்சர் திருமதி ஆதிஷி மற்றும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மீதான அவதூறு வழக்கு ஒன்றில் விசாரணை மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த 30 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதாக ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களுக்கு எதிராக தில்லி பிஜேபி தலைவர் திரு ராஜீவ் பபர் அவதூறு வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கிற்கு தடை விதிக்க தில்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் உச்சநீதிமன்றம் தற்போது தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தலைமை இயக்குநராக திரு நளின் பிரபாத் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். முன்னதாக திரு ஆர் ஆர் ஸ்வைன் ஓய்வு பெற்றதை அடுத்து அவர் இப்பொறுப்பை ஏற்றுள்ளார். திரு நளின் பிரபாத் நியமனத்தை செய்து உள்துறை அமைச்சகம் கடந்த ஆகஸ்ட் மாதம் உத்தரவு பிறப்பித்தது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 97வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில் அவரது மணிமண்டபத்தில் உள்ள அன்னாரது சிலைக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மணிமண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கண்காட்சியில் சிவாஜி கணேசனின் புகைப்படங்கள் மற்றும் குறும்படங்களை அப்போது முதலமைச்சர் பார்வையிட்டார். தமிழகத்தில் கடந்த ஜூன் ஜூலை மாதங்களில் 10, 11 மற்றும் 12வது வகுப்பு துணைத் தேர்வு எழுதிய தனித் தேர்வர்கள் தங்களது அசல் மதிப்பெண் சான்றிதழ்களை வரும் வெள்ளிக்கிழமை முதல் பெற்றுக் கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. மாணவர்கள் அவர்கள் தேர்வு எழுதிய மையங்களிலேயே இந்த சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக பதவியேற்ற முதல் 100 நாட்களில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது. மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ், ஊடகவியலாளர் சுமித்ரா ரத்னம் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியின் முதல் பகுதி இன்று இரவு 9:15 ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது. மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட திட்டம். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2500 கோடி ரூபாய் சுடல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். தமிழகத்தில் 100 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தமிழகத்தில் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 86 கோடி ரூபாய் மதிப்பில் 12,525 கிராமங்களுக்கு வழங்கவிருப்பதாகவும், இதுவரை 18 மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். முப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு 48 மணி நேரத்தில் குடும்ப ஓய்வூதியம் வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சென்னை மண்டல பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் திரு ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இந்தியாவில் காஷ்மீரில் இறந்தாலும் சரி, கன்னியாகுமரியில் இறந்தாலும் சரி, பதவியில் இருக்கும்போது இறந்தாலும் சரி, ஓய்வூதியம் வாங்கும்போது இறந்தாலும் சரி, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஓய்வூதிய தொகையை 48 மணி நேரத்தில் கொடுக்க வேண்டியது பொறுப்பை இந்த பாதுகாப்பு கணக்கு கட்டுத்துறை அலுவலகம் சென்னையில் கொடுக்கப்பட்டது. நேரடியாக வர வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய அந்த இறப்பு சான்றிதழை பதிவேற்றம் பண்ண போதும். உடனடியாக நாங்கள் தொடர்பு கொண்டு பேசுறோம். கொடைக்கானலுக்கு வரும் வாகனங்களுக்கு இ பாஸ் பெற்று அனுமதிக்கும் நடைமுறையை மறு உத்தரவு வரும் வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வரும் அனைத்து வாகனங்களும் இ பாஸ் பெற்று அனுமதிக்கும் முறையை சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மே மாதம் 7ஆம் தேதி முதல் தற்போது வரை அமுல்படுத்தப்பட்டு நடைமுறையில் உள்ளது. இந்நிலையில் கொடைக்கானலுக்கு வரும் வாகனங்களுக்கு இ பாஸ் பெற்று அனுமதிக்கும் நடைமுறையை சென்னை உயர்நீதிமன்றம் மறு உத்தரவு வரும் வரை நீட்டித்துள்ளது. எனவே கொடைக்கானலுக்கு வரும் பொதுமக்கள் தங்களின் வாகனங்களுக்கு ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள epass.tnega.org என்ற இணையதளத்தில் உரிய விவரங்களை உள்ளீடு செய்து இ பாஸ் பெற்று பயணிக்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. மலேசியாவிலிருந்து விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 5,000 சிவப்பு காது நட்சத்திர ஆமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் இன்று சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்தனர். இதனை கடத்தி வந்த 2 பயணிகளும் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த ஆமையின் மூலம் நோய்க்கிருமிகள் பரவும் அபாயம் இருப்பதாகவும், நீர்நிலைகள் பாதிக்கப்படும் என்பதால் மலேசிய நாட்டிற்கு இவை திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் அவர்கள் கூறினர். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் லெபனானில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் இயக்கத்தின் தலைவர் ஃபதே ஷரீப் அபு அல் அமீன் கொல்லப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. லெபனானில் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளுடன் இணைந்து ஹமாஸ் அமைப்பினர் செயல்பட ஃபதே ஷரீப் உறுதுணையாக இருந்ததாக இஸ்ரேல் ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தெற்கு லெபனானை குறிவைத்து இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களில் நேற்று மட்டும் 95 பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் பெய்து வரும் தொடர் மழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக இதுவரை 217 பேர் உயிரிழந்துள்ளனர். 143 பேர் காயமடைந்துள்ளனர். 28 பேரை காணவில்லை என்றும், காணாமல் போனவர்களை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் எமது காத்மாண்டு செய்தியாளர் கூறியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும், சாலைகளை சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். பங்களாதேஷிற்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 95 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கான்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 2 விக்கெட் இழப்பிற்கு 26 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய பங்களாதேஷ் 146 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு 3வது மற்றும் இறுதிக்கட்டமாக 40 தொகுதிகளில் தற்போது வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. ஜமேக்கா பிரதமர் திரு ஆண்ட்ரூஸ் ஹோல்னஸ் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பேச்சு நடத்தினார்.
தமிழகத்தில் 100 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நேபாள மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 217 அதிகரித்துள்ளது. பங்களாதேஷிற்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 95 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.